நைஸ் இன்னைக்கு ஜிடி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல ரொம்ப பெரிய ஒரு பணக்காரன ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறோம். ஸ்கெட்ச் பண்ணா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது. ஆக்சுவலி சிட்டிலேயே இருக்க ஒரு பெரிய பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கிட்ட போய் இந்த மாதிரி நீ ஒருத்தனை கொல்லணும், உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா $50 பில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேற பேசினா. ஸோ மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு தேவையே படல, பட் இருந்தாலுமே அவன் பண்றதுக்கு ரீசன் என்ன, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்றான். ஸோ நம்ம மைக்கேல் என்னதான் பணக்காரன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெறி ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பையனுக்குள்ள அந்த ராபரி ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ பழச மறக்காத நம்ம மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம பையன் கிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 10 காஸ்ட்லி கார்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு கார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்க போனா அவனுக்கு அந்த காசும் வந்த மாதிரி ஆச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்த மாதிரி ஆச்சு, அதே சமயம் அங்க அவனுக்கு காரும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மூணு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு மைக்கேல் அந்த சம்பவத்தை பண்ண போறான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான கூலான ஒரு மித்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த மித்தை பார்த்து நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அது வீடியோ நடுவில் வரும். உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்காக. ஸோ உள்ள போய் அவங்க கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நேரம் இங்க இருந்து பறந்துட வேண்டியதான். ஓகே, ஸோ இங்க இன்னொரு பேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, இங்க பேஸ்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் இருப்பான். எஸ் தோ இருக்கான். போறோம் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாஸ்க்கும் போட்டிருக்கோம். எதுக்கு இந்த மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து. ஸோ அது இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மித்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா அந்த லைக் தட்டி விடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட கார் எடுத்து நம்ம நேராக பறந்துட வேண்டியதான். ஆக்சுவலி இந்த கார் என்ன கார் அப்படின்னா நம்மளோட போன எபிசோடில் நம்ம கார் ஸ்டீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட கார் கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த கார் தான் இது. ஸோ என்னோட கரேஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கரேஜ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கரேஜ் வீடியோ வேணும்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ சூப்பரான 10 மேசிவ் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ 11வது கார் கலெக்ட் பண்ணா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சம்பவமும் என்ன பண்ண போறோம். ஸோ இந்த காரில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண மாதிரியே இருக்கும், அந்த காரை திருட்ட மாதிரியே இருக்கும், அதே சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு கொலை பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போறோம். வாவ், இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கே. சவுண்டும் அல்லுது, அதே சமயம் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. ஓகே, நைஸ் நைஸ் டிரைவிங் பை மீ. நீ ஊர்த்தமா? ஓ மை காட். ஸோ கண்டிப்பாக போலீஸ் நிறைய பேர் வருவானுங்க, சம்பவம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நேராக இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாமா? ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸில் எந்த செக்யூரிட்டியும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ நைஸ், தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிளோடது அப்படிங்கிறனால நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே விட்டாங்க, எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாமல் நம்ம ஜாலியாக உள்ளே போக வேண்டியதான். ஸோ சலவங்களா, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வெயிட், இந்த காரோட இன்டீரியர் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏ, நல்லா இருக்கேடா. ஓகே, ஸோ ஓகே, வெயிட் இஸ் அகெயின். ஓ, நம்மகிட்ட கன் இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டேன்னா கன் எடுக்கல. ஸோ கைஸ், இப்போ நம்மகிட்ட கன் இல்லை. ஸோ நம்மளுக்கு கன்று வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் தான். ஸோ இன் மை கவுண்ட் ஆஃப் 3 எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. 3, 2, 1. சூப்பர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கன்ஸும் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோ என்ன புது சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்கனால் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத. ஓ மை காட். ஸோ கைஸ், இங்கேருந்து பார்த்தனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆம்புலன்ஸு, செக்யூரிட்டிஸ், அது இதுன்னு எல்லாருமே இருக்காங்க. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆங்கிளில் இருக்குது அவங்கள கொலை பண்ணுறதுக்கு. ஆல் ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. ஓகே, இட்ஸ் கோன் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்றது இங்கேருந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஓ, 1, 2, 3. ஓ, இங்கே பாருங்கள், பைக்கில் வேறு எத்தனை பேர் நிற்கிறானுங்க. ஓ, ஆக்சுவலி அதோ இருக்கார் பாருங்கள், அவர் தான் அந்த பணக்காரர். ஓகே, ஸோ நம்ம அவனுக்கு ஆல்ரெடி ஏம் தலைக்கு வச்சுட்டோம். ஸோ இவனை ஒரே புல்லட்டில் முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ, ஆக்சுவலி இங்கே ஒரு கார் இருக்குது. ஓ, இதுதான் அந்த காஸ்ட்லி கார். ஓகே, அது ஒரு புக்கட்டி, அதை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ மை காட். ஓகே கைஸ், இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கான் போல. அவனோட காஸ்ட்லி கார் எடுத்துட்டு ஸோ இவனை சம்பவம் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு அந்த காரையும் தூக்கணும். ஓகே, இட்ஸ் கோன் பி ஹார்ட் கைஸ். ரிஸ்க் எடுக்கறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஸோ ஒரே புல்லட்ல அவனை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ தலைக்கு ஏமாச்சு. வெயிட் அ செகண்ட், இவனா இவனா? ஆஹா, இப்போ டவுட் வருதே.
ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஆக்சுவலி இங்க இருக்க செக்யூரிட்டி நினைக்கிறேன் பின்னாடி இருக்கவன் தான் வந்தாளா. பேசாம பின்னாடி இருக்கவன போடுவோம், ஏன்னா முன்னாடி இருக்கவன பார்த்தா செக்யூரிட்டி மாதிரி தான் தெரியுது. பின்னாடி இருக்கவன் தான் பாத்தீங்கன்னா கையில சூட் கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் பலமா இருக்கான். சோ தலைக்கு ஏமாச்சாச்சு. சோ 3, 2, 1 சாவுடா. ஓகே, சோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா செதற ஆரம்பிச்சானுங்க. சோ இப்ப வரைக்கும் நம்மள கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ் ஹே ஆசும்யா, இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் சதறி தான் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே மாணவ ஓரட்ட. ஓ ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஓ சோ சேட் கைஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி வர ஆரம்பிச்சானுங்க. ஓ எத்தனை பேர்ரா? ஓகே செல்லுங்களா, எத்தனை பேர் இருந்தாலும் சாவுங்க, ஓடு. ஸோ மைக்கேல் சம்பவம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான ஒரு சம்பவம் பண்ணிட்டான். அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குறேன். இப்போ எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அங்கேருந்து நம்ம கார் எடுத்து தப்பிக்கணும். அதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஓகே ஹெலிகாப்டர்ஸும் வந்துருச்சு, தட்ஸ் கூல்ரா. ஓகே போலீஸ் எல்லாம் மேலேயே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ செல்லம் சாவு, ஒரு ஒருத்தனை வாங்க மானே சாவுங்கடா. பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தனை ஏறி வரானுங்க, மாங்க சாவுங்கடா, வெளியே போ மானே. நம்ம பாட்டு இங்கே நின்றுட்டு இருந்தாலே போதும், எல்லோரும் ஈஸியாக கொண்டுடலாம் போலே மானே. ஓடுறேட்ட மேலே ஏறினா தானே சொல்லுவீங்க. ஓ பின்னாடி வந்துட்டானுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, ஈஸி ஈஸி ஈஸி, போயிட்டு 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 அவ்வளோதான். ஏ இங்கேருந்து என் காரை காணோம், அடா பாவீங்களா, யூ யூனு எடுத்துட்டாயா? ஸோ சேட். ஓகே நம்ம ஓடி தான் போயாகணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்மகிட்ட வந்துட்டானுங்க, அந்த சைடில் யாருமே இல்லை, எல்லோரும் மேலே இருக்கானுங்க. இப்போ தான் இறங்குறானுங்க பாருங்கள், சாவுங்க. ஓடுறேட்ட அவனை கைதி போகட்டோட மாசா காமிச்சிட்டு இருக்கோமே நம்ம. ஓகே ஏ அவன் செத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஏத்துறான் என்ன? அதான் மெயின் ஆளே போட்டாச்சு, அப்புறம் என்னடா நீங்க வேற. ஊ இங்க பாருங்களேன், இந்த கார் சே தூக்கலாம் போலயே. அடடா செமையா இருக்கு இந்த காரு, உங்க யாருக்காவது இந்த கார் பிடிச்சிருக்க கைஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே ஓகே நான் வேணும்னு இடிக்கல, இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட தப்பிக்கணும் தான் இடிச்சேன், மன்னிச்சிருங்க. ஓகே காரை தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டுறாதரா சார்பு, சமையா எடுத்துகிட்டு வந்துருக்கும் காரை கஷ்டப்பட்டு. ஓகே ஹே ஆக்சுவலி இருங்க, இந்த ரோட்டில் நேராக பறக்க முடியும் நல்ல. ஓ இல்லை செவரு, ஐயோ அங்கே இருக்க மேடை பார்த்தா ஆனால் செவரை பார்க்கலையா? ஸோ சேடியா சே, அதில் மட்டும் பறந்துருந்தேன் வச்சுக்கலாம், கண்டிப்பாக தப்பிச்சிருந்துருப்பேன். சரி விடுங்க இதில் பறப்போம், வரட்டா ஹெலிகாப்டர் நீ என்ன பறகுற, நான் பாரு உனக்கு மேலே பறகுறேன். பாய். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவேஜ் கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரெச் எடுப்போம், கண்டிப்பாக போலீஸ் நம்மளை விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓ ஹோ ஹோ ஓகே ஓகே கைஸ், இப்போ அந்த மித்து என்னங்கிறத டக்குன்னு பண்ணிடுவோம், இருங்க. ஓ காரை நிம்மரு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கிடுவோம். ஐயோ ஃபஸ்ட்டுடா இருங்க கைஸ், இருங்க அந்த கார் அங்கேயே இருக்கட்டும் சேஃபாக. போலீஸ் 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 இருங்க 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 போலீஸ் இருங்க போலீஸ். ஸோ இப்படி கீழே இப்படி கவருக்கு ஓடி போயிட்டு எம் அழுத்தி இன்வென்டரியில் போயிட்டு மாஸ்க் இருக்குல்ல, ஸோ இந்த மாஸ்க்கு கழட்டிட்டோம் அப்படின்னா போலீஸ் நம்மளை விட்டுருவானுங்க. எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம மாஸ்கோட இருந்தோம், இப்போ மாஸ்க்கை கழட்டிட்டோம், வெறும கழட்டிட்டு வெளியே நடந்து வரோம். ஸோ இன்னும் ஸ்டார்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ஆனால் அப்படியே தான் நம்ம வெளியே ஓடி வரோம், நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மித்து பார்ப்போமா கன்ஃபார்ம் ஆகுதானே. ஐயோ இது உண்மைதான் போலையா, இனியே சுடுறானுங்க இல்லையே, என்ன சுடலை இவன் பாருங்க. சுகேஷ் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம், நம்ம மாஸ்க் கலட்டினதுக்கு அப்புறமேட்டு போலீஸ் நான் லிட்டர் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, நம்மளை எதுவும் பண்ண மாட்டானுங்க. வா வேற லெவல் மித்திரா இது. ஆக்சுவலி என்சி இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போலீஸ் கிட்டே நம்ம சீரியஸாக தப்பிச்சாகணும். வேறு தானே இப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டானுங்க. ஓ கார் வேற லெவலில் இருக்கியா. சுகேஷ் எவ்வளோ நாள் ஆனாலும் பழசெல்லாம் மறக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய சம்பவம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you guys in the next video. Tata. Bye.